சக்சஸ். மாணவர் தமிழ் என்பவர் கண்டுபிடித்த புவி அதிர்வு சார்ந்த கருவி செஸ்மோமீட்டர். இது மக்கள் மத்தியில் மிகுந்த ஆர்வத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த செஸ்மோமீட்டரின் வரவு பல ரியல் எஸ்டேட் அதிபர்களுக்கு பெரும் கலக்கத்தையும் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த செஸ்மோமீட்டர் நில அதிர்வுகளை முன்கூட்டியே அறிவிப்பதோடு கட்டிடம் கட்டும் இடங்களில் அந்த மண்ணின் தாங்கும் தன்மையை தெரிவிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தமிழ், எங்க ஆத்துல ரெண்டு வாசல் இருக்கு. நான் எப்பவுமே சைடு வாசல் வழியா தான் போவேன். போர்ட படிக்கிறான். உண்மை, உழைப்பு, சத்தியம், நேர்மை உள்ளவர்கள் மட்டும் இந்த வாசல் வழியாக வருங்க. வித்தியாசமா எழுதி வச்சிருக்க. இந்த வாசல் வழியா வந்துருவோம் போல இருக்க. ஒரு உயிர் கூட எதிர்பாராத விதமா செத்துறக்கூடாது அங்கிள். கண்டிப்பா, நாம பிறந்த ஏதாவது சாதிக்கணும். ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் போயிடக்கூடாது. பகவான் எதுக்காகவோ நம்மளை படைச்சிருக்கான், அதை நம்ம நிறைவேற்றி ஆகணும். எஸ் அங்கிள், அதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன். பகவானோட அனுகிரகம் நோக்கம் எப்பவுமே இருக்கும்பா. தேங்க்ஸ் அங்கிள். எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் இன்னொரு நாள் வரேன் அங்கிள். சரிப்பா, ஒரு வா சாப்பிட்டு போறேன். ஆல் தி பெஸ்ட். பரவாயில்ல, வரேன் அங்கிள். தண்ணிக்குள்ளதான் மீன் இருக்கும், ஆனா தண்ணிக்கு மேல ரெண்டு தங்க மீன். என்னடா, என்ன பதட்டமா ஓடி வர? ஐயா, நம்ம காரமக்க பில்டிங் தரையோட இடிச்சு ஊத்தி தரமட்டமா ஆயிடுச்சு ஐயா. எங்க அப்ப குதிரை உள்ளதான கவனிச்சு கொடுத்துருவாங்க போல இருக்கு. டிவிலயும் பேஸ்புக்லயும் இன்டர்நெட்லயும் தமிழ்நாடு ஃபுல்ல பிளாஷ் ஆயிடுச்சு ஐயா. சீக்கிரம் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுங்க ஐயா. இவன் ஒருத்தம் போதும் போல இருக்க, நம்மளை கொண்டு போய் உள்ள வைக்கிறதுக்கு. ஐயா, நான் பதட்டமா சொல்லிட்டு இருக்கேன், தண்ணில மூக்கி ஏத்திக்கிறீங்க ஐயா. துக்க செய்தி சொன்னல, அதான் தலைமொழிகிட்டேன். அந்த பில்டிங் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் உடனே பங்களா குறை சொல்லு. சரிங்க ஐயா. வணக்கம். செய்திகள் வாசிப்பது கீர்த்தி ராகவன். முக்கிய செய்திகள். போரூரை அடுத்து காரம்பாக்கத்தில் கேஷப் ப்ரமோட்டர்ஸ் கட்டிய 11 அடுக்கு மாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 60 மேற்பட்ட கட்டிட தொழிலாளர்கள் இறந்திருக்கலாம் என தெரிய வருகிறது. மேலும் இதுவரை இடிபாடுகளில் சிக்கிய 40 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் பலர் படுகாயமடைந்து அரசு பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். கட்டிடம் இடிந்த பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஒழுங்கா வேலை செய்யுங்க, இல்ல எப்படி போட்டு கொடுத்துருவேன். ஆமா, என்னமா? வாங்க சார், வாங்க சார், வாங்க 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 வாங்க. ஆமா, ஒரு பிளாட் வாங்கணுமா விக்கணுமா? யோ, விக்கவும் வரல வாங்கவும் வரல. உங்ககிட்ட வாங்கின பிளாட்ட உங்ககிட்ட கொடுக்க வந்திருக்கியா? அருமையான முடியாது.
ஏன்னா பிளாட்னு கொடுத்து இப்ப ரோட்ட போட்டு வச்சிருக்காங்க. என்னது பிளாட்ல ரோட போட்டுருக்காங்களா? இதே பொழப்பா போச்சு. சொல்லு திவ்யா, என்ன பண்ணிருக்க? உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சதா? I'm almost there. நம்ம பிளான் படி எல்லாரையும் கமிஷனர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்துரு. ஓகே, சரி. கமிஷனர் ஆபீஸ்க்கு தானே? ஆ, நமக்கு எல்லாமே இங்க பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. கேஸ் உனக்கு இனிமேல் எல்லாமே நெகட்டிவ் தான். ஓகே, டைம் கொடுத்துரு. நான் எல்லா ரிப்போர்ட்ஸோட அங்க வந்துறேன். மானவ சக்தியை காட்டு. நான் எல்லார்கிட்டயும் சொல்லி கூட்டிட்டு வந்துடுறேன். யா, கரெக்ட்டா டைம் கொடுத்துரு. பை. பதினோரு மாடி கட்டிடம் இடிஞ்சு விழுந்து 60க்கும் மேற்பட்டவங்க இறந்தாங்கன்ற விஷயம் உங்களுக்கும் தெரியும். அவர் தப்பான இடத்துல பில்டிங் கட்டிருக்காரு. அதெல்லாம் சரி, முதல்ல நீங்க யாரு? உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அந்த பில்டிங் எல்லாம் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? சார், லைக் ஐ டோல்ட், ஐ எம் எ ஜியோபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் சார். மண்ணை பத்தி ஆராய்ச்சி பண்றவன். எனக்கும் அந்த இடிஞ்சு விழுந்த பில்டிங்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். ஆனா அந்த பில்டிங்ல இறந்து போனவங்கலாம் அப்பாவி கூலி தொழிலாளிங்க சார். அதுக்கு காரணம் தப்பான இடத்துல பில்டிங் கட்டியிருக்காங்க சார். கேசவன் பில்டிங் கட்டியிருக்காரு, அந்த காரம்பாக்கம் இடத்துல இருந்து எடுத்த மண்ணு தான் சார் இது. அந்த மண் தகுதி இல்லாததுன்னு என்னோட செஸ்மா மீட்டர் சாயில் 9 மூலமா மண்ணை ஸ்கேன் பண்ணி அந்த இடத்த பத்தின ஃபுல் டீட்டெயிலோட அங்க பில்டிங் கட்ட ஃபிட்டா அன்ஃபிட்டான என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா தெல்ல தெளிவா ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன் சார். இதை பாருங்க, இது MMDA சாயில் அப்ரூவல் காப்பி சார். இதுவோ என்னோட ரிசல்ட்டும் ஒரே மாதிரி இருக்கு சார். கேசவன் பில்டிங் கட்டின இடம் சரியில்லைன்றத இந்த ரெண்டு ரிப்போர்ட்டுமே சொல்லுது சார். இதுக்கு மேல வேற என்ன சார் வேணும்? அது மட்டும் இல்ல சார், இது அண்ணா நகர் பில்டிங்கோட ரிப்போர்ட், இது அடையாரோட பில்டிங் ரிப்போர்ட். இது எல்லாமே ஒரு சரியான இடத்துல கட்டல. அவர் பில்டிங் கட்டுறதுக்கு எல்லா கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கும் லஞ்சம் போயிருக்கு சார். கேசவ மாதிரி சமூக விரோதிகளை உடனே கைது செய்யணும் சார். அப்பதான் சார் இந்த மாதிரி பில்டிங்கால மக்களுக்கு சேதம் வராம நம்ம காப்பாத்த முடியும் சார். கேசவனை உடனே அரெஸ்ட் பண்ணுங்க சார், இல்லைன்னா நாங்க எங்கிருந்து போக மாட்டோம். ஓகே மிஸ்டர் தமிழ், நான் உடனடியே விசாரிச்சு கேசவனை அரெஸ்ட் பண்றேன். அதான் இவ்வளவு எவிடன்ஸ் கொடுத்துருக்கீங்களா? யூ கேன் கோ நவ. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் சார்.